கருப்பாயி வந்து பேசுறேன். நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். உங்கள் குலதெய்வம் வந்திருக்கேன் ஐயா, உங்கள் குலதெய்வம் வந்து நான் குறி சொல்ல வந்திருக்கேன். நான் தான் காட்டேரி, நான் தான் பிடாரி, நான் தான் முனியம்மா, நான் தான் பொன்னியம்மா, நான் தான் காளி. சாரி, நீங்களாம் பேர தமிழ்நாட்டு பெண்களும் ஆண்களும் இருக்கிறீங்க, அதனால நீங்க அதுக்கெல்லாம் பயந்துட மாட்டீங்க. இந்த மாதிரி பல இதுங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஊர் திருவிழாவில். அது சும்மா தத்ரூபமா இருக்கும்ன்றதுனால ஒரு குலதெய்வத்தை பத்தி பேச போறோம்ன்றது, நம்ம அதை பத்தி அந்த மாதிரி கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணலாம் நினைச்சேன். ரெண்டாவது வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நிறைய கேதர் பண்ணி வச்சிருந்தேன், அதை எழுதலாம்னு சொல்லிட்டு நைட் பண்ணும்போது என்னோட சன்னோட ரூம்ல வந்து ஏசி ஒர்க் ஆகலன்றதுனால நான் இருக்க ரூம்ல வந்து படுத்துட்டு இருந்தான். லாம்ப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு, ஏன்னா எங்கேயோ வச்சுட்டு இருக்கேன். அதை எழுதிக்கிட்டாதான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம வரிசையா ஒன் பை ஒன் சொல்லி முட்டாதான் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் கிடையாது, எனக்கும் டைம் வேஸ்ட் கிடையாது, வீடியோவை ஷார்ட்டா பண்ண முடியும். அது எழுதணும்ன்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டார்ச் லைட் காட்டிக்கிட்டே எழுத ஆரம்பிச்சேன். நானே சீரியஸா இந்த குலதெய்வங்களை பத்தி இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுனால, அது மழை வேற நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது, ஒரு மிட் நைட் ஒரு 11-12 கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப ஒரு எனக்கே ஒரு விதமான ஒரு பயத்தை உண்டு பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அந்த டார்ச் லைட்ல அடிச்சுக்கிட்டே எழுதுது, அந்த எதிரில் நான் லேப்டாப் வச்சிருந்ததுல வந்து அந்த ஷேடு வந்து என்னுடைய ஃபேஸ் இருக்கிற அந்த டார்ச் லைட்டோட இது வந்து அந்த இதில் விழுது, உங்களுக்கு லேப்டாப்ல விழுந்து ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நான் எழுதிங்கிற டாபிக் வேற, அந்த குலதெய்வங்க காட்டேரி முனீஸ்வரின்ற மாதிரி இருக்குது. அப்போ ரொம்ப எனக்கு இருந்தாச்சு, இது அப்படியே ஷேர் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால என்ன பண்ணனா, எனக்கு எப்பவுமே சின்ன வயசுல நிறைய இந்த பேய் கதைங்க இந்த கதைங்கள்லாம் நிறைய நான் சொல்லுவேன். என்னை சுற்றி ஒரு 10-20 பேர் உட்காந்து கேட்பாங்க கதை எப்பவுமே. நான் அந்த சித்ரா பௌர்ணமி கதை கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க லிங்க்ல, அது கூட ஒரு பேய் கதை தான், அது கூட ஒரு அமானுஷ்ய கதை தான். அது பார்ட் 1 போட்டிருக்கேன் பாருங்க, கேடிபியில் போய் படிக்கலாம், நீங்கள் செல்லுலையும் படிக்கலாம், லேப்டாப்லையும் படிக்கலாம். அதை நீங்கள் அதை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டா. ஆனால் நான் இந்த பதிவு வந்து ஒரு பிளேலிஸ்டாக, இந்த குலதெய்வம்ன்றதை ஒரு பிளேலிஸ்டாகவே போடுறதாகவே நான் முடிவெடுத்தேன். இது முடிவெடுத்ததுக்கு காரணம் வந்து நான் வியூவர்ஸ் தான் நிறைய வந்து எனக்கு கண்டென்ட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ வியூவர் ஒருத்தர் என்னை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார், இந்த கொஸ்டின் அவர் கேட்ட கொஸ்டின்னு நிறைய பேருக்கு இருக்கும் மைண்டில், உங்கள் மைண்டில். அதுக்காக தான் நான் இந்த பிளேலிஸ்ட் ஆரம்பிக்கிறேன். இந்த குலதெய்வம் என்ற விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அவர் கேட்ட கேள்வி. இதை நான் உங்களுக்கு படிக்கிறேன், இதை பாருங்க. சஷ்டி கவசம் தமிழ் என்றாலும் அதில் சில ஆசீவக தெய்வங்களை துர்சக்தியாக சொல்லுகிறார்கள், அதற்கு விளக்கம் தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நான் கொஞ்ச நாள் படித்து, அதாவது இந்த கந்த சஷ்டி கவசத்தை அவர் கொஞ்ச நாளா படிச்சு பின்பு நான் நிறுத்திவிட்டேன். எக்ஸாம்பிளா இருசி காட்டேரி இவை எல்லாம் இன்னும் சிலருக்கு வந்து குலதெய்வமா இருக்குது. அவர் வந்து ஆசீவக கடவுள்னு அவர் சொல்றாரு அப்படி கிடையாது. இருசி காட்டேரி எல்லாம் வந்து முருகர் காலத்துக்கு, முருகர் தான் முதலில் தோன்றி, சிவன் முருக தான் முதல்ல தோன்றாங்க. அதுக்கப்புறம் தோன்றியது இதெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன குரூப்புகள் அவங்க ஆரம்பிச்சு உருவாகினப்போ அவங்கவுங்க அந்த ஒரு குலதெய்வமா அவங்கவுங்க வீட்டு ஆளுங்க. ஆனா அந்த குடும்பங்கள்ல இருக்கின்ற பல ஆட்கள், மிக முக்கியமாக கருதுகின்ற ஆட்கள் இறந்து விட்டால் அவர்களை கடவுளாக வணங்குகின்ற ஒரு முறையில் தான் இந்த குலதெய்வங்களாக இந்த திருசி காட்டேரி, இந்த முனீஸ்வரன் இதெல்லாம் வந்தது உங்களுக்கு. ஆனால் அதற்கெல்லாம் முன்னால் முருகர் தோன்றிவிட்டார். பாட்டில் அந்த இருசி காட்டேரியை அழிக்க வேண்டும் எல்லாம் வரல. அந்த இருசி காட்டேரி கூட வந்து சில பேரை பழி வாங்கறதுக்காக கூட நினைக்கும். இரு அதெல்லாம் வந்து ஒரு பங்காளிகளுக்கு இடையேவும் மனிதர்களுக்கு இடையேவும் ஏற்படுகின்ற கடவுள்வை. அது ஒரு 10 தலைமுறைக்கு ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் ஒரு 2 லட்சம் பேருக்கு ஆயிடுவாங்க, உங்களுக்கு ஒரு 1 லட்சம் பேருக்கு ஆயிடுவாங்க. ஆனா அவங்க தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்குன்னு பார்த்தா அந்த இருசி காட்டேரியா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறத எதிர்க்கிற மாதிரி அந்த வந்து இதுல உங்களுக்கு சஷ்டியில சொல்லியிருக்கே, அதை எப்படி நாங்க வந்து இப்போ இது பண்றதுன்னு நான் அந்த கதை சஷ்டியை பாடுறதை நிறுத்திட்டேன்னு அந்த வியூவர் சொல்றாரு. அதனால அவர் சொல்லியிருக்கிறாரு, இது யாரோ ஒரு சாரார் எழுதியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். தமிழில் இருக்கும் பதிகங்கள் எல்லாமே நம் பூர்வ குடிகளை அரக்கர்களாகத்தான் சொல்கிறது. இன்னும் சிலவற்றை படிக்கும் பொழுது நான் உணர்ந்தேன், அஷ்டபைரவர் கூட இந்த மாதிரிதான் துஷ்டமாக சொல்கின்றது ஒரு சில பதிகங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நிறைய பேர் பைரவர் வீட்டுல வச்சுக்காதீங்க, அது வச்சுக்காதீங்க, இது வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ பைரவர் வந்து முருகருக்கு எதிர்ப்பானவர், முருகர் வந்து பைரவருக்கு எதிர்ப்பானவர், முருகர் வந்து இருசி காட்டேரிக்கு எதிர்ப்பானவர், இருசி காட்டேரி வந்து முருகருக்கு எதிர்ப்பானவர் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த குழப்பங்கள் இருக்கும் உங்களுக்கு.
உங்களுக்கு. முதல்ல முருகர் தான் தோண்டிட்டாரு, முதல்ல சிவன் தான் தோண்டிட்டாரு உங்களுக்கு. ஆனா இதை படிக்கிறதுனால இருசி காட்டேரி குரூப் சேர்ந்தவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டுடுவாங்களா இல்ல அழிஞ்சிருவாங்களான்னா கிடையாது. உங்களுக்கு பைரவர்னா விகாரமான தோற்றங்களை ஒரு கத்தி போன்ற சூலமான ஆயுதங்களை வைத்து வீட்டுல வந்து வச்சுட்டு இருந்தா மனதளவுல நமக்கு வந்து ஒரு நடுக்கத்தை உண்டு பண்ணும். பிளசண்டா இருக்கணும்ன்றாங்க பாருங்க, லைட் கலர்ஸ் வீட்டுக்கு அடிக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கான்செப்ட்ல வந்ததுதான் கத்தி விகாரமான மான் தலை சிங்கம் தலை எல்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாது. விகாரமா இருந்ததுன்னா பிரபஞ்சம் படி உங்களுக்கு வந்து வீட்டுல நடக்கிற விஷயங்களும் உங்களுக்கு விகாரமாவே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரூபத்துல கொண்டு வந்த விஷயங்க அது. சூலம் மாதிரி இருக்க கூடாது, வீட்டுல வச்சுக்க கூடாது. பைரவர்னாவே வந்து பழி வாங்குற கடவுளா வந்து இந்த தலையை கையில கட் பண்ணி வச்சுக்கிற படங்க தான் இருக்கும். அது மாதிரி வீட்டுல இருந்து ஒரு போட்டோவா அந்த மாதிரி ஒரு கொடூரத்தை போடக்கூடாதுன்ற மீனிங்ல வந்தது அது. ஆனா அதுக்காக வேண்டி நம்ம பைரவர் கும்பிட்டாலே நல்லது நடக்காது போல இருக்குது, பைரவரே நம்மளுக்கு எதிர்ப்பானவர் போல இருக்குது, முருகரே நம்மளுக்கு எதிர்ப்பானவர் போல இருக்குது, இருசி காட்டேரி குரூப் நாங்கெல்லாம் முருகரை கும்பிட்டுமானா இருசி காட்டேரி துன்ப சேனையும் சொல்லும் போது நம்மளெல்லாம் அப்புறம் அவருக்கு எதிர்ப்பு அதனை பண்ணிட்டு போறாரு. இது ஒரு சாரார் எழுதியிருக்காங்க இந்த பாட்டை அப்படின்றது அவருடைய கொள்கை. பரமேஸ்வரி ராயன் அப்படின்றவர் அவர் எழுதியிருக்காரு. இப்ப அந்த கதை அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் குலதெய்வம் லிஸ்ட்டுக்கு போறேன். குலதெய்வங்கள்லாம் யாரு யாரு எதுக்காகனா இந்த இருசி காட்டேரிக்கு சொல்றதுனால நம்ம ஒரு குரூப்னு அவர் சொல்லிட்டாரு இல்லைங்களா. ஆனா கூட அவர் சொன்னதுக்கு ஷார்ப்பான பதில் இது கிடையாது. அது செகண்ட் பார்ட்ல தேர்ட் பார்ட்ல கூட நான் அதை வச்சு டீட்டெயிலா சொல்ல வேண்டி வரும். அதாவது கடவுள்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பான கடவுள்களா இல்ல எதிர்ப்பு இல்லாத கடவுள்களா, உலகத்தில் ஆன்மாக்கள் என்ன செய்கின்றன, எது ஆன்மாக்கள் கடவுளாக மாறுகின்றது, மனிதர்கள் எப்படி கடவுள்களாக மாறுகின்றார்கள், அது பழி தீர்க்குமா அல்லது அது தண்டிக்குமா இல்லது தண்டிக்காதா என்பதை பற்றி எல்லாம் நாம் வேறு வீடியோவில் கூட நான் இது நிறைய பார்ட்டா போட போறேன். அதனால தான் குலதெய்வம்னு பிளேலிஸ்டே ஆரம்பிக்கிறேன். நம்ம ரெண்டாவது மூணாவது பார்ட்ல கூட அவருக்கு ஏற்ற பதில் கிடைக்கலாம். ஆனா குலதெய்வம் என்பது முதலில் வைதீகம், அதாவது வைதீகம் வைணவம் அப்படின்ற இந்து அப்படின்ற பெயர் கொண்ட இந்தியா என்ற பெயர் கொண்ட பெயர் வைக்கப்பட்ட அந்த மேல்தட்டு வர்க்கம் எழுதியிருப்ப புத்தகங்களாக உருவாக்கப்பட்டது. அப்புறம் மேல்தட்டு வர்க்கம் தாங்கள் தாங்கள் எல்லாம் மேல்தட்டு வர்க்கத்தினர் என்று அந்த சில உக்திகளை கையாண்டு மேலேயே இருப்பவர்களும் இந்த குலதெய்வத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வர்ணாசிரம விஷயங்களையோ அல்லது தீண்டாமை விஷயங்களையோ அல்லது இந்தியா இந்து என்ற விஷயங்களுக்கும் இந்த குலதெய்வத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்பதை முதலில் கூறிக்கொள்கின்றேன். குலதெய்வங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எப்படி நான் இந்த வர்ணாசிரமம் இந்த இந்து இந்த வைதிகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லையோ அந்த மாதிரி இதிகாசங்களுக்கு கூட குலதெய்வங்களுக்கும் கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. குலதெய்வ பூஜைகள் அதை தொடாத இதை தொடாத பாய தொட்டுட்டு பூஜையை தொடாத துவைச்ச துணிய இல்ல துவைக்காத துணிய அல்லது தீட்டு துணிய இப்படிதான் தொடணும், அதை தொட்டு தான் இதை தொடணும் அந்த மாதிரி ஐதீகங்களும் இந்த குலதெய்வத்துல கிடையாது. குலச்சாமிகள் பெண் குலசாமிகளாக இருக்கின்றார்கள். அவைகளில் நிறைய வந்து இந்த குலதெய்வங்களில் 90% இல்ல ஒரு 80% வந்து உங்களுக்கு பெண் குலதெய்வங்களாகவே இருந்தன. இந்த வைதிக இந்து என்ற வர்ணாசிரம விஷயங்களில் இருப்பவைகள் எல்லாம் அதிகமாக உங்களுக்கு ஆண்களாக நிறுவப்பட்டதாக இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும். அது வந்து பூஜை வந்து அவங்க தான் செய்வாங்க, அதுல நிறைய நியமனங்கள் இருக்கும். ஆனா இதுல நியமனங்கள் இருக்காது, இவற்றில் பாசங்கள் இருக்கும், இவற்றில் விட்டு கொடுத்தல்கள் இருக்கும், இதில் ஆன்மாக்கள் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த குல தெய்வங்களாக இருக்கின்றன. அதில் பெண் தெய்வங்கள் தான் இந்த குலச்சாமிகளாக நிறைய இருக்கின்றன. அவற்றில் சில பெயர்கள் வீரமாகாளி, பேச்சி அம்மன், குலுமாயி அம்மன். இந்த குலுமாயி அம்மன் பூஜையை பற்றி நான் ஒரு முறை தேய்பிரி அஷ்டமி பைரவரையும் அந்த குலுமாயி அம்மனும் ஒரே நாளில் வணங்கணும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி. மேலும் குலதெய்வங்கள் மகமாயி, சீலக்காரி, பச்சையம்மா, இந்த பச்சையம்மா வந்து மதுரை மீனாட்சியும் ஆகும், செல்லியம்மாள், பூவாடக்காரி, கொம்மாத்தம்மா, துலுக்கானத்தம்மா, வனதுர்க, காட்டேரி அம்மன், மாசாணி, எல்லைக்காளி, பொன்னியம்மா, சாணாத்தம்மா, போலாட்சி அம்மா, இப்படி நிறைய பெயர்களால் இன்னும் இவ்வளவோ பெயர்களால் இருக்கின்றன. இந்த குலதெய்வ கோவில்கள் கோவில்கள் கட்டுவதற்காக கூட எல்லாம் இப்படிதான் கட்டணுன்ற மாதிரியோ, நீங்க பிரதான கோயில்கள்லாம் ஒரு பெரிய கோபுரம் இருக்கும் பாருங்க, அது பேர் ராஜ கோபுரம் சொல்லுவாங்க. திருவண்ணாமலை எல்லா பிரசித்தி பெற்ற கோயில்களுமே ஒரு கோபுரம் பயங்கரமா பெருசா இருக்கும், அப்படி ஒண்ணு இருக்காது. இந்த குலதெய்வ கோயில்களுக்கு வாஸ்து நியமனங்களும் இருக்காது, ராஜகோபுரமும் இருக்காது. அந்த கோவில் வீதினே ஒண்ணு இருக்கும், அந்த காலத்துல கோவில் குளங்கோ கோவில் வீதின்னு சொல்லிட்டு இருக்கும், அப்படி எதுவுமே இந்த குலதெய்வத்துக்கு இருக்காது. ஒரு சாதாரணமா இருக்கும். ஆனா அது வந்து ஏன் அந்த மாதிரி அது சாதாரணமா உருவாகிறதுக்கு காரணம்ன்றதும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். பூஜை வந்து பூஜைகளுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு நிபந்தனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா. உங்களுக்கு இது இவ்வளவு பூ தான் வைக்கணும், இத்தனை எண்ணிக்கு தான் வைக்கணும், இதை தொட்டுட்டு தான் அதை தொடணும், இந்த எண்ணெயை தான் ஏத்தணும், அதுல பண்ணக்கூடாதுன்னு நிறைய இருக்கு பாத்தீங்களா. அது
அதுவும் இந்த குலதெய்வங்களுக்கு கிடையாது. இப்படிதான் யாகம் வளர்த்தணும், அமித்துக்கள் தான் அதில் இட வேண்டும், இந்த பழங்கள் தான் இட வேண்டும், இந்த கீரை தான் சமைக்கப்பட வேண்டும், கீரை கூடாது, வங்காயம் கூடாது, பூண்டு கூடாது, இந்த எந்த கதையுமே இந்த குலதெய்வங்களுக்கு கிடையாது. அந்த ஊரினுடைய பெரியவர்கள் விருப்பப்படி இந்த குலதெய்வ பூஜைகள் பொதுவாக நடக்கும். இதற்கான பூஜைகள் ஐயர்களால் செய்யப்படுவது இல்லை. அதே போல் குடும்ப வாழ்வு இல்லாத சாமியார்களாகத்தான் அந்த பூஜையை செய்ய வேண்டும் என்றும் கிடையாது. அசைவம் சாப்பிடாதவர்கள் தான் இந்த குலதெய்வ பூஜையை செய்ய வேண்டும் என்பதும் கிடையாது. உள்ளூரில் இருக்கின்ற குடும்பஸ்தர்கள் ஆணோ பெண்ணோ செய்வார்கள். முக்கியமாய் கவனிக்க வேண்டியது, பெண் பூஜையை செய்யக்கூடாது என்ற ஒரு முறை இதில் இல்லவே இல்லை. நிறைய பெண் பூசாரிகளே இருப்பார்கள். அந்த பெண்ணின் மீதே அந்த குலதெய்வம் வந்து சாமி ஆடும். சமுதாயத்தில் வந்து ஒரு உயர்ந்த பிரிவினர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது இந்த குலதெய்வ பூஜையில. ஏன்னா உலகின் முதலில் தோன்றிய தமிழ் நாகரிகத்தில் அகழ்வாரனுடைய ஆராய்ச்சியில மதங்கள் ஜாதிகள் இல்லை என்பது ஊர்ஜிதப்படுத்தி இருக்கின்றது. அதே சமயத்தில் குலதெய்வமாக ஆண் தெய்வங்கள் எப்படி வணங்கப்பட்டன என்றால், ஒரு கிராமத்தில் ஒரு தெருவை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியாய் இருந்து அடுத்த தலைமுறையில் அதே தெருவில் வேறு வேறு வீடுகளில் அவரவர் நிலங்களை பிரித்து கொண்டு பங்காளிகள் என்று வாழ்வார்கள். நிறைய குடும்பங்களாக இருப்பார்கள். அவங்க தாத்தாக்கு தாத்தா, பாட்டிக்கு பாட்டி அதே தெருவில் ஒரு வீட்டில், பழங்கால வீட்டில் இருந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஊரை சுத்தி இருக்கின்ற நிலங்கள் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். அதை பங்கு பிரித்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் பங்குதாரர்கள் ஆவார்கள், அவர்கள் பங்காளிகள் ஆவார்கள். தலைமுறை நாலு தலைமுறை ஆயிடுச்சானா அவங்களுக்கு பேர் வந்து கோத்திரம் என்று சொல்லப்படுகின்றது என்பது, அந்த கோத்திரம் என்பது தமிழ் சொல் அல்ல. இந்த பங்காளிகள் என்ற விஷயத்தை தான் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று வைணவத்திலும் இந்த சாங்கிய சந்தர்ப்பவாதிகளினுடைய ஒரு இதுதான் அந்த கோத்திரம் என்பது. அதாவது இப்ப நம்ம எஸ்வி சார் கூட வந்து ஒரே கோத்திரத்துல வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே கோத்திரத்தில் வேறு தலைமுறைகள் இருந்தாலும் ஒரு வகையில் அவர்கள் அண்ணன் தங்கைகளாக கணக்கில் எடுக்கப்படுகின்றது. ஒரே பங்காளிகளாக ஒரு வீட்டிலிருந்து பிரிந்த அண்ணன் தம்பிகள் என்பதால் அது தலைமுறைகள் மாறிவிட்டாலும் அவர்கள் அந்த கோத்திரம் என்பதில் கல்யாணம் செய்யக்கூடாது என்பதற்கு காரணம், ஒரு தூரத்து உறவில் பார்த்தால் கூட அது ஒரு அண்ணன் தங்கை கணக்கில் வந்துவிடும் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லப்படுகின்றது. அது ஒரே குடும்பத்து ஒரே ரத்த சம்பந்தம் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதுலேயே ஒரு யாராவது ஒத்த ரெண்டு பேரும் ஒரு பெரும் வீரர்களாக இருப்பாங்க, அல்லது மிகுந்த தானம் செய்பவர்களாக இருப்பாங்க, அல்லது அந்த ஊரையே காப்பாற்றியவங்களாக இருப்பாங்க. விவசாயம், வாய்க்கால், நீர் வசதிகள் ஆகியவை அரசர்களிடமிருந்தோ அல்லது அதற்கு பின்னால் வந்த ஜமீன்களிடமிருந்தோ அல்லது தன் சார்பு மக்களுக்காக பேசுவதோடு அல்லாமல் உடல் காயங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வீர மரணத்தை அடைந்தவர்களாக கூட குலதெய்வங்கள் இருக்கக்கூடும். அவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். குடும்பங்கள் ஒரே பங்காளி குடும்பங்களாக இருக்கும், அண்ணன் தம்பி குடும்பமாக. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவருக்கு எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு அந்த காலத்துல யாருமே தைரியம் கிடையாது. அவங்க வந்து பயங்கர கொடூரமான தண்டனைகளை மன்னர்கள் தந்து விடுவாங்க. மன்னர்கள் காலத்துக்கு முன்னால் கூட யாராவது அந்த ஒரு தலைவன் மாதிரி இருக்கிறவங்க கொடூரமான குணங்களை கொண்டவர்களாக அவங்கள் எதிர்த்து பேசியதே தப்பு, கேட்டதே தப்பு என்று அவர்களை தண்டித்து விடுவார்கள். அதை எதிர்ப்பதற்கு யாருக்குமே தைரியம் இருக்காது. அடிமைகளாகவே கடைசி வரை வாழ்ந்து விடுவார்கள் இந்த அதிக மக்களை கொண்ட, இந்த கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்களாக இந்த விவசாயத்திலும் இந்த மண்ணிலும் நிலத்திலும் கை வைத்து செய்யக்கூடிய இந்த மாடு மேய்த்தல், இந்த விவசாயம் செய்தல் மக்கள் தன்னை கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத ஒரு தைரியம் இல்லாதவர்களான குடும்பங்களாக அந்த பங்காளி குடும்பங்கள் இருந்தால், அதில் யாராவது ஒருவர் தைரியம் வந்து தன்னுடைய மக்களுக்காக பேசி தன் உயிரையே கூட துச்சமாக நினைத்து சில சமயங்களில் மரண தண்டனைகள் கூட அவர்கள் கொடுத்து விடுவதுண்டு, ஆனால் வேறு ஏதாவது ஒரு காயப்பட்டோ வருத்தி கொண்டு இல்லது ஏதோ ஒரு பெரிய தவறுகள் தனக்கு நடக்க போகிறது என்று தெரிந்தும் கூட ஊர் மக்களுக்காக அந்த ஒருவர் யாராவது ஒரே ஒருவர் எழுந்து அவர்களுக்காக குரல் கொடுத்த ஆணோ பெண்ணோ இருப்பார்கள். அவர்கள் வீர மரணமோ அடைந்து அவர்களை இந்த ஊரினுடைய காவல் தெய்வமாக அவர்கள் பிற்காலத்தில் வணங்குகின்றார்கள். ஐயனாராக மதுரை வீரன் தோன்றியது அப்படிதான். எல்லை தெய்வமாக ஐயனாராக மதுரை வீரன் என்ற பெயரில் மேலும் நொண்டிக்கருப்பன், சமயக்கருப்பன், மார்நாட்டு கருப்பன், கருப்பண்ண சுவாமி, கருப்ப சுவாமி, வீரபத்திரர், பெரிய கருப்பன், சிறிய கருப்பன், ஆகாய கருப்பன் ஆகிய கடவுள்களாக குலதெய்வமாக வணங்கப்பட்டது. இவங்களெல்லாம் சும்மா வச்சு கல்லு வச்சு சும்மா கற்பனை கும்பல, இவங்க எல்லாமே இந்த மாதிரி வன்முறையில அழிக்கப்பட்டோ அல்லது அவர்களுடைய தன்னுடைய சமூகத்திற்காக எதிர்த்து குரல் கொடுத்து அதனால் அரசாங்கத்தால் அவர்களை பயங்கரமாக கொடூரமான முறையில் அவர்களை கொலை செய்தும் இருக்கலாம். ஆகையால் அவர்களை அவர்கள் கடவுள்களாக தன்னுடைய குலதெய்வமாக அவர்கள் வணங்குகின்றார்கள். அது மேலே போய் ஆத்மாவாகவும் அந்த கொடூரமான முறையில் நாம் உயிரிழந்ததாலும் அந்த
சாகும் காலத்துக்கு முன்னாலேயே போயிட்டா அதுக்கு ஒரு சக்தி வந்துடும். அதுக்கு பின்னாடி காலத்துல எல்லாம் கூட வந்து அது ரொம்ப வந்து இந்த எந்த மன்னரோ இல்ல எந்த அரசாங்கமோ கூட அது வந்து அவங்கள அந்த தண்டனையை கொடுக்குறதோ கொடூரமா கொன்னுச்சுன்னா கூட அது ஆத்மாவாக அவர்களை அவர்கள் அடுத்த தலைமுறைகளில் அவர்கள் பெரிய இடத்தில் பிறந்தவர்களாக மன்னர்களாக இருந்தாலும் அவர்களை அது பழி தீர்த்தே தீரும். ஆனால் அதே சமயத்தில் தன்னை வணங்கக்கூடிய தன்னுடைய மக்களான தன்னுடைய பங்காளிகளான தன் குடும்பத்தை இரத்த சம்பந்தம் உடைய தன்னுடைய அடுத்தடுத்து வரும் பல 100 வருடங்கள் 200 வருடங்கள் 300 வருடங்கள் தொடர்ந்து யார் நினைத்து கொண்டும் வணங்கி கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்லது செய்வதாக அந்த ஆத்மாக்கள் கடவுளாக மாறிவிடும். அவர்கள் பெயர்தான் இந்த வீரபத்திரர், பெரிய கருப்பன், சிறிய கருப்பன் என்பதெல்லாம் ஆகும். இந்த குலதெய்வத்தினுடைய மிக முக்கியமாக இன்னொரு பகுதி என்னவென்றால், இப்படி தனக்காக குரல் கொடுத்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சாதாரண நல்ல விதமான ஒழுக்கங்கள் அவர்கள் கொண்டிருப்பார்கள் என்பது நிச்சயமில்லை. அதாவது இப்படி தனக்காக குரல் கொடுத்தவர்கள் துருட்டு பிடிக்கும் பழக்கமோ அல்லது கல் அருந்துவதோ அல்லது மாமிசம் உண்ணுதல் போன்ற வேட்டையாடி உணவு உண்ட காலத்தில் தவறுகளை கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த தவறுகளை தானும் செய்வதை பற்றி விரும்பியே செய்தார்கள். அது அவர் கூட செஞ்சிருக்காங்க. நம்ம குலதெய்வங்க கூட அதுக்கு விரும்பினது தான் இது, நம்ம குலதெய்வம் கூட செய்தது தான் இது. அது ஏன்னா அது அவங்க தாத்தாவோ தாத்தாவுக்கு தாத்தாவோ யாரோ இருப்பாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய சமூகத்துக்காக அவர் குரல் கொடுத்தவர், தன்னுடைய சமூகத்துக்காக உயிர் விட்டவர் அப்படின்னு தான் இந்த மக்கள் பாக்குறாங்க. அதனால அது அதை வச்சியே படைக்கிறது. அதை வச்சே அவருக்கு வந்து அந்த குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிடும் பொழுது, அதாவது சப்த கன்னிகள் குலதெய்வமாக இருப்பவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் கூட அந்த சப்த கன்னிகளை வணங்குவது மிக முக்கியமாக, ஆடி மாதத்திலும் கார்த்திகை மாதத்திலும் வணங்குவதற்கு சில முக்கியமான பெண் தெய்வங்கள் விஷயங்களில் கார்த்திகை மாதம் இருக்கின்றது. அவர்களுடைய ஊரிலுடைய மைய பகுதியில ஒரு கல் நட்டுட்டு இருப்பாங்க. நிறைய ஊர்ல பார்த்தா அதை வந்து தெத்துக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கல் வந்து அந்த கல்லுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெட்ஷீட், ஒரு பெரிய வேஸ்டி மாதிரி ஒயிட் கலர்ல போட்டு அந்த கல் மட்டும் வைக்காம மரம், பெட்டி, பீடம், சூலம் போன்றவற்றை நினைவாக வைத்து ஊரில் உள்ள பங்காளிகள், அதே பங்காளிகளின் ரத்த தொடர்புடையவர்கள் வந்து வெளியூர்ல போயிட்டு கூட செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு நடத்துறோம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி தகவல் வந்து ஆள் மூலமா சொல்லி அந்த காலத்துல அமைச்சிடுவாங்க. பெரும்பாலும் வந்து அது விவசாயத்தோடு தொடர்புடைய நாடு. அந்த காலத்துல கால்நடை வளர்த்தல் விவசாயத்தோடு தொடர்புடையதில் தான் இந்த குலதெய்வம் ஆரம்பிச்சதுன்றதுனால அந்த ஆடியில் அந்த விதைக்கின்ற மாதமாகிய அந்த ஆடி மாதத்தில் தான் இந்த குலதெய்வ வழிபாடுகள் நடக்கும். இவை குறிப்பாக நாட்டார் சமூகத்தில் தோன்றிய வீர வழிபாட்டில் தோன்றியவை. ஆனா இன்னொரு விஷயம் நான் இங்க பதிவிடாத ஒரு விஷயம் என்னன்னா, மன்னர்கள் வந்து இவனை மட்டும் இவன் கோரிக்கையை வச்சுட்டான், இவன் சொன்ன கோரிக்கையை நம்ம விட்டு கொடுத்துட்டோமானா இந்த குரூப்புக்கு எல்லாருக்குமே தைரியம் வந்துடும், நாளைக்கு எல்லாருமே வந்து எனக்கு அந்த கோரிக்கை வேணும் இந்த கோரிக்கை வேணும்னு கேட்பான். நானும் வந்து நீங்கள் உங்கள் தட்டு மக்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, உயர்தட்டு மக்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு கேட்குற தைரியம் இந்த பெரும்பான்மை மக்களுக்கு வந்துவிடும். இவர்கள் பெரும்பான்மையானவர்கள், ஆனால் குலத்தில் தாழ்ந்தவர்கள் போன்று ட்ரீட் பண்ணுற ஒரு மக்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு சலுகைகள் அதிகமாக வழங்கக்கூடாது. ஒருத்தன் வந்து தைரியமாக வந்துட்டான்னா அவனை அப்படியே சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா எல்லாருக்கும் நாளைக்கு அந்த தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்களை மீறினா அவங்களுக்கு ஒரு நல்ல தண்டனையை பெருசாக கொடுத்துட்டோம்னா என்றைக்குமே எதிர்த்து பேசுகிற தைரியம் வராது அப்படின்றது தான். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, எப்படி ஏகலைவன் வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது பாடம் கற்றுக்கிட்டு குருவை விட அதிகமான திறமை மிக்கவனாக அந்த ஒரு ஏகலைவனுடைய அந்த வில் எய்தும் ஒரு கற்றுதல் வந்து தூரத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட, நீங்கள் வந்து ஒரு அடித்தட்டு மக்களாக இருப்பவர்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை, ஒரு திறமையை வெளிப்படுத்த கூட உங்களுக்கு உரிமை இருக்கக்கூடாது, சமமாக மேல்தட்டு மக்களுக்கு இணையாக நீங்கள் எதையுமே தெரிந்து கொள்ள முயலக்கூட கூடாது, முயன்றால் கூட நாங்கள் அந்த கையை அந்த விரலை வந்து வெட்டி விடுவோம். அதிகாரத்துவ அந்த ஒரு மன்னர் ஆட்சி மன்னர்களாக இருந்தாலும் அல்லது மேல்தட்டு மக்களாக இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஒருவன் எதிர்த்து குரல் கொடுத்தாலும் அவனை இப்பொழுதே தட்டிவிட்டால்தான் நாம் என்னைக்குமே வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களை கீழ்த்தட்டிலேயே வைத்திருக்க வேண்டும். ஒருத்தன் வந்து எதிர்த்து குரல் கொடுத்துட்டான்னா அவன் கேட்கறதுக்காக நம்ம கொடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து வன்முறையில வந்து அவங்கள வந்து கொண்டு கூட போட்டுருவாங்க. இல்லை அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அவங்க கோரி
கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி காமிச்சிட்டு அவங்கள ஒன்றும் இல்லாத பண்ணிடுவாங்க. ஒரு கவர்மெண்ட் பெரிய தப்பு பண்ணிடுச்சின்னு இருக்கக்கூடாது, ஆனால் அவங்கள ஏதோ ஒரு வகையில் அவங்கள மேலுக்கு வர முடியாத அப்படியே அமுக்கி விட்டுட்டாங்கன்னா சுற்றி இருக்கிற மக்கள், அந்த கீழ்த்தட்டு மக்கள் எல்லாம் வந்து எப்பவுமே வேணாம் இந்த பிரச்சனை நமக்கு, நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம், நம்ம இந்த வந்து யாரையும் அரசாங்கத்தை எதிர்க்கிற வேலை நமக்கு வேணாம், நம்ம மூடிக்கிட்டு பெசாமல் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த போயிட்டு யார் எதிர்த்து தைரியமாக பரவாயில்ல என் ஒரு விரலை வெட்டினாலும் பரவாயில்ல நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு எதிர்த்து குரல் கொடுத்து கவர்மெண்ட்டை கேட்டோ யாரோ கேட்டோ கொஞ்சம் சாதகமான விஷயங்கள் நடத்தி கூட தன் உயிரே போனாலும் அவற்றை எதிர்க்கு நிற்கிறவங்க வந்து ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ரஜினி மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி இதில் சொல்லிட்டு அந்த சிகரெட்டை அப்படி சொல்லிட்டு பண்ணால் எப்படி ஜனங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது, அந்த மாதிரி அந்த ஒரு இவங்களை வந்து யார் அப்படியெல்லாம் அதை தாண்டி எதிர்த்தாங்களோ அவங்கள ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஹீரோ வந்து சிகரெட் பிடிக்கிறவராக இருப்பார், அவங்களுக்கு கல் அருந்து போகிறா இருப்பார், அதாவது அந்த காலத்தில் சுருட்டு பிடிக்கிறது, மாமிசம் சாப்பிட்றவராக இருக்கார், சில வேறு ஏதோ கூட சில விஷயங்கள்லாம் அவருக்கு இருக்கலாம். ஆனால் அந்த தவறுகள்லாம் அவருக்கு இருக்கின்றதே என்பதற்காக அவரை ஒரு சாதாரண மனிதராக நினைப்பதில்லை, அவரை கடவுளாகவே பாவிக்கின்றார்கள். அடுத்து பல தலைமுறைக்கு அவர்தான் நம்முடைய கடவுள், குலச்சாமி ஐயா நீதான் என் குலச்சாமி, என்னை இந்த இப்படியெல்லாம் நீ உன் உயிரை விட்டு எங்களுக்காக எங்கள் சமூகத்திற்கு இதை செய்தாயே அப்படின்னு சொல்லிட்டு உருவானது தான் இந்த குலதெய்வம் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கால மரணமடைந்த ஆத்தாக்களாக, காட்டேரிகளாக, பிடாரிகளாக என்று தோன்றியவைகள் தான் இந்த பெண்களாக இருக்கட்டும், பெண் தெய்வங்களோ ஆண் தெய்வங்களோ. அவை இறந்த பின்னாலும் தன் சமூகத்துக்கு நல்லது செய்ய ஆத்மாவாக தன்னுடைய சந்ததிகள் எத்தனை தலைமுறைகள் வேறு ஊர்களில் போய் வாழ்ந்தாலும் தன்னை நினைத்து வணங்கினால், அதாவது தான் வாழ்ந்த காலத்தில் சாப்பிட்ட அசைவம் சுருட்டுகள் என்று படைத்தாலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது அந்த ஆத்மாக்கள். அவர்கள் அதை படைத்தால் அந்த ஆத்மாக்கள் மிகவும் மகிழ்ந்து அவர்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறப்பது, அவர்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடப்பது, அவர்கள் கேட்கும் வேலை வாய்ப்பு, இந்த டேட்டுக்கு அவங்க வந்து எது வேலை வாய்ப்பு, வேற எதுவும் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறாங்களா, இல்லை மேலே படிப்புன்னு ஆசைப்படுறாங்களா, இல்லை வேற என்னெல்லாம் ஆசைப்படுறாங்க, இல்லை நான் பெரிய ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களா, அவங்க எதை கேட்டாலும் அந்த ஆத்மாக்கள் புரிந்து கொள்ளும். அதுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த ஒரு ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கின்றது. பல தலைமுறைகளுக்கு அது ஒரு கடவுளாக விளங்குகின்றது. சாதாரண மனிதர்களில் தைரியம் இல்லாத, அதனால்தான் நீ வந்து நீ பாவமே செய்திருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வைதீக முறைப்படி சிலது எல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சா பாவம் அப்படியெல்லாம் செஞ்சா பாவம்னு சொல்லிட்டு நியமனங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதனால் ஒருவேளை உங்களுக்கு யாருடைய சாபங்களின் காரணமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பிலோ அல்லது ஒரு வேலை கிடைப்பதிலோ அல்லது நீங்கள் வறுமை காரணமோ உங்களுக்கு ஏற்பட்டால் கூட நீங்கள் குலதெய்வத்தை போய் நீங்கள் வணங்கிவிட்டால் உங்களுக்கு வாய்த்துவிடும் என்பது சொல்ல காரணம் என்றால், குலதெய்வம் நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று பார்ப்பதில்லை. குலதெய்வம் அது உங்களுடைய குலம் என்று பார்க்கிறது. இவன் என்னுடைய குலம், இவனுக்கு நடக்க வேண்டும், இவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மட்டும் பார்க்கிறதோ தவிர, குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நீ அவங்க வீட்டினுடைய பேரம் பேத்தி அவங்க வீட்டினுடைய குழந்தை, மற்ற தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டா கூட நீங்கள் குலதெய்வத்தை போய் முதல்ல கும்பிட்டுடுங்கம்மான்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை பாவ புண்ணியங்கள் போன ஜென்மங்கள் திட்டங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் கூட அந்த குலதெய்வம் உங்களுக்கு ஒரு பக்கம் ஃபேவராக பண்ணிடலாம், உங்களுக்கு இது நம்ம ரத்தம் இதுக்கு நம்ம கொஞ்சம் பண்ணிடலான்னு ஒரு பர்சன்ட் அங்கே எடுத்து வச்சிரும். அதுக்காக தான் குலதெய்வத்தை நம்ம எப்பவுமே வந்து எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் திருமணம் திருமணம்னா கூட முதல்ல ஒரு குலதெய்வத்துக்கு ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக பார்க்க ஆரம்பித்து அவங்க பண்ணுற பழக்க வழக்கங்களில் கூட அது தவறு கூட கிடையாதுன்ற மாதிரியும், அதை செய்யறதே ஒரு பெருமைன்ற மாதிரியும் அப்படி கூட ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து அந்த சமுதாயத்தில் தோன்றிவிட்டதுன்னு சொல்லலாம். இந்த குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் இருந்து வந்தவைகளைத்தான் குலதெய்வமாக கருத வேண்டும் என்ற ஒரு குறிப்பும் இருக்கின்றது. மிக பழமையான காலத்தில் சாதாரணமானவர்கள் வணங்கும் தெய்வங்களாக கருப்பன், மூக்கன், காட்டேரி, முனீஸ்வரன் என்றும், மேல்தட்டு மக்கள்லாம் அதாவது வர்ணாசிரம கொள்கையின்படி மேல்தட்டு மக்களுக்கு இதெல்லாம் எங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, கிருஷ்ணர், ராமர் என வணங்கி பெயர்களும் அப்படியே வைத்து கொண்டார்கள் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப்டுன்னு சொல்லிட்டு கிரே கலரில் லாஸ்ட்டில் டீன் முடிஞ்சிருக்கும், அப்படி பண்ணிரு அப்படி அங்கே இருந்துச்சானா நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்ற மீனிங் ஆகுது. ரெட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.